அந்த பிஐடியில வந்திருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றை தவிர வேறு எதையும் உங்களாலையும் பார்க்க முடியல, என்னாலையும் பார்க்க முடியல. நம்பர் ஒன்னு, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. அதை விட அதை எப்படி பார்க்கணும்னா மறைக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் எதையுமே பேச முடியாது. ஏற்கனவே இருந்ததுல சொன்னது அஞ்சாவது வர கட்டாயம் தாய்மொழி வழி கல்வின்னு சொல்லியிருக்கா, அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லல, கட்டாயம் தாய்மொழி கல்வின்லாம் சொல்லல, பண்ணலாம். நீங்க அதை எடுத்து பாருங்க, கட்டாயம் தாய்மொழி ஒளி கல்வினா ஒரே பாடமா இங்கே அமலும் இருக்குமா? சிபிஎஸ்சி அதைத்தான் நடத்துமா? சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல் அதைத்தான் நடத்துமா? எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களாம் அதைத்தான் நடத்துவாங்களா? அடுத்து நான் சொல்ல விரும்புறது, இவங்க இப்ப 1000 பேசட்டும், முன்னாள் அமைச்சர் அவரை தான் இப்போ திரு பிரகாஷ் ஜவடேகர் வந்து இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாரா இல்லையா? ஏன் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க யாரையும் கன்சல்ட் பண்ண முடியாது, என்னன்னே தெரிய முடியாது. பாராளுமன்றம் போறதுக்குள்ள எதுக்கு அவசர அவசரமா கொண்டு வர்றீங்க? ஏதோ 6% தூக்கி தூக்கி எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் தேர்தல் சமயத்தில் சொன்னார், சைனால 20% ஜிடிபியில 20% கல்விக்காக ஒதுக்குறாங்க, நம்ம ஒதுக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டார். சைனா 20% ஒதுக்கல, இவரும் அதை பண்ண மாட்டார். லாஸ்ட் இயர் 99,000, இந்த வருஷம் 99,000 கோடி கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது 5% சொன்னாங்க. 6% எவ்வளவு இருக்கும்? இன்னும் கொஞ்சம் இருக்கும். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், இந்த அரசாங்கம் இந்த 99,000 கோடியே என்னன்னா, நீங்க அதற்கு முந்தைய வருஷத்துல தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை தொடர்ச்சியா பாருங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கொடுக்கலங்க. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் கொடுக்காத தொகை மிக அதிகமான தொகை பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு. உங்களுக்கு தெரியுமா, 2-3 நாளைக்கு முன்னாலதான் போன ஆண்டுக்கான ஜிஎஸ்டி பணத்தை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டுக்கு இப்போ 4 மாசம் ஆச்சு, இந்த ஆண்டு ஆரம்பிச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 4 மாதம் நிதித்துறை அதிகாரி சொல்லியிருக்கிற விஷயம். எனவே சும்மா நீங்க ஆகா ஓகோன்னு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அதை தப்பா இதை தப்பான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலயே எல்லாம் ஆயிராதுங்கிறத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு அதை சொல்ல விரும்புறேன். அடுத்து, இது இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம் என்பது என்னது? ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் அதை விவாதிச்சாங்க. அப்ப விவாதிக்கும் போதே இந்தியாவை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா என்பது இந்தியா சால்வியல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று வரையறுத்தாங்க. மாநிலங்களின் ஒன்றியம். மாநிலங்கள்னா என்னது? முனிவாரி மாநிலம். முனிவாரி மாநிலம்னா என்னது? தேசிய இனங்கள். பல்வேறு தேசிய இனங்கள் இங்க இருக்காங்க. முனிவாரி மாநிலங்களுக்கான போராட்டம் பன்முகத்தன்மை இருந்தாலும் சமச்சீரான ஒரு கல்வியை இந்த புதிய கல்விக் கொள்கை வழங்குது அப்படின்னு தானே நாராயணன் சொல்றாரு. இங்க ஏற்கனவே தனியார் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த சமச்சீர் கல்வின்னு தானே அவர் சொல்றாரு. சிபிஎஸ்இவே இங்க சமச்சீரா மாத்திருவோன்றாரு. நீங்க அதை நம்பிக்கைங்க, எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல. உங்களுக்கு சில நிர்பந்தம் இருக்கலாம். நான் பிராக்டிக்கலா கேட்க விரும்புற என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழக பாடத்திட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு உகந்ததாகத்தான் இருக்க முடியும். இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்கு. ஒவ்வொன்றினுடைய அம்சத்தையும் நீங்க திருக்குறளை வைக்கிறது மாதிரி, நீங்க இந்தியில இருக்கிறது ஒண்ணு, உருதுல இருக்கிறது ஒண்ணு, பஞ்சாபில இருக்கிறது ஒண்ணுன்னு நீங்க வைக்க முடியுமா என்ன? அல்லது நீங்க வந்து வரலாறு சம்பந்தமா சொல்லும் போது தமிழகம் சார்ந்த வரலாறு வைப்பீங்களா, எல்லா மாநிலங்களும் சார்ந்த வரலாறு வைப்பீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர இந்திய வரலாறுன்னு போகும்போது நீங்க வேற சொல்லலாம். இங்க பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா? நீங்க அப்படி பண்ண முடியாது. இன்னும் எழுத படிக்க அதுக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்க ஆண்ட எந்த மாநிலத்திலும், ஈவன் இடதுசாரிகள் ஆண்ட மாநிலங்களை விட கூட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு ஃபேக்ட். நீங்க எப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2035 50% பேசுறீங்க, தமிழ்நாட்டில் 2018 அது 49%.
இதை மறந்துக்கலாம் பேசுறீங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாடு தன்னுடைய பிரத்யேக தன்மையை பாதுகாத்ததன் காரணமாக அதுல ஏற்பட்ட மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த 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 பாலிசியில இப்ப நம்ம கையில இருக்கிற அடிப்படையில நான் அந்த கேள்வி எழுப்புறேன். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூடிங் வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரம் 26.3% இன் 2008 டு 50% அப்படிங்கிற இலக்கை நோக்கி நாம பயணிக்கிறோம் அப்படிங்கறது இருக்கு. அது வந்து வரவேற்க கூடியது தானே? 26ல இருந்து 50 ஆக்குறது. ஏன்னா 26ல இருந்து 50 ஆக்குறதுங்கிறது உங்க நோக்கங்க. தமிழ்நாடு 49% இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுங்க. நீங்க எல்லாத்தையும் ஏதோ அறிவு சமூகமா மாறுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல படிச்சு நிறைய பேர் வெளிநாடுகள்ல வேலைக்கு போனவங்க அல்லது இங்கேயே வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டா இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கும் நீங்க நார்த் இந்தியாவில போக போக பாத்தீங்கன்னா நீங்க எதையெல்லாம் ப்ரப்போஸ் பண்றீங்களோ அது இருக்கிற இடத்துல எல்லாம் மோசமா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து ஒரே பாடம் ஒரே மொழி ஃபீஸ். நான் என்ன கேக்குறேன், கல்வி செடியில எப்படிங்க மல்லிகை பூக்கும்? நீங்க பிரைவேட் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்களாம், ஆனா கொண்டு வந்த பிறகு இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களாம். அப்படி ஏதாவது கட்டுப்பாடு வச்சிருந்த ஒன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியுங்க நீங்க எப்படி பேசுவாங்கன்னு. இந்த குஜராத்ல என்ன சொன்னாங்கன்னா, தனியார் மின் நிலையங்கள்லாம் வந்துடும், வந்தோன்னே நாங்க வந்து மின்சார கட்டணம் எல்லாம் குறைஞ்சிரும். அதானி டாடா எஸ்ஆர் மூணு பேரை கூப்பிட்டு வந்தாங்க. மூணு பேர் என்ன சொன்னாங்க, இல்ல இந்தோனேஷியால கோல் விலை அதிகமாகி போச்சு, ஏதோ அதோட லிங்க் பண்ணணும்னாங்க. சரின்னு லிங்க் பண்ணாங்க. அதுக்கு பின்னால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கோல் விலை திடீர்னு குறைஞ்சது, அப்ப குறைஞ்சதுக்கு தகுந்த மாதிரி குறைக்கணும்னு சொன்னா குஜராத் அதை வித்ரா பண்ணிடுச்சு. இப்படி நீங்க தனியாருக்கு முழுக்க முழுக்க அள்ளி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தான். நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் இப்படி ஒரு பேரிடர் இருக்கும் போது இதை அமல்படுத்தணும்னு வராங்க? இஏ 2020 ஏற்பாடும் அதுதான். நீங்க மின்சார சட்டத்தை இந்த காலத்துல கொண்டு வர்றதும் அதுதான். நான் போராட போகணும்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகணும்னா, ஒரு லெட்டர் கொடுக்க போகணும்னா நீங்க கூடாது இருக்கீங்க. ஆனா இந்தியா அடிப்படையில் ஒரு ஜனநாயக நாடு, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடு, மாநிலங்கள் எது மாநிலங்கள் மொத்தமும் எங்க நிற்குது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மக்கள் பாதுகாக்கணும், நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கணும், பணம் இல்லை என்கிற நிலையில நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கோல் பாக்ஸ் 41 குரங்குகளுக்கு அது நீங்க பிரைவேட் கொடுத்துரு, இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் நீங்க பாரத் பெட்ரோலியத்தை தனியாருக்கு கொடுத்துரு, இஏஏ 2020 இந்தியாவில் இருக்கக்கூடிய இதுகாரம் நீங்கள் உருவாக்கி எல்லாத்தையும் கொடுத்துரு, அதனுடைய ஒரு பகுதியாக கல்வி சம்பந்தமான இந்த பாலிசியை கொண்டு வர்றாங்க. சரி, அதை நான் கேட்டுட்டு வரேன். பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போக மாட்டீங்களா? பாராளுமன்றம் அது ஜவடேகர் சொன்னது. ஜவடேகர் அமைச்சராக இருந்த போது சொன்னது என்பதை கவனத்தில் எடுத்துக்கங்க. 3, 5, 8 அனைத்து மாணவர்களும் புதிய ஆணையம் நடத்தும் பள்ளி தேர்வுகளை எழுதுவார்கள். இதுதான் இருக்கு. அவர் இன்னொன்று சொன்னார், நேஷனல் ஆஸ்பிரேஷன் இப்படி இருக்கக்கூடாதா? 2 கோடின்னு நீங்க சொன்ன, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, நேஷனல் ஆஸ்பிரேஷன் இப்படியெல்லாம், அதாவது அதுக்கு ஒரு லிமிட் வரும்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 1 வருஷத்துல 3rd போகலாம், 5th போகலாம், அவ்வளவு படிச்சா அப்படின்னு சொன்னா நீங்க ஓரளவு நம்புவாங்க. அடுத்த வருஷம் +2 போகக்கூடாதுன்னு என்ன இருக்குன்னு கேட்டா லாஜிக்கலா கரெக்ட் மாதிரி தோணும், ஆனா உண்மை அது கிடையாது. இல்ல நான் அவர்கிட்ட சொல்றேன், போஸ்ட் மார்க்கிறத இன்னைக்கு எடுத்து அவருக்கு அனுப்புறேன். நான் அப்படி இருந்தா அவர் அடுத்து போற டிவி இதுல என்ன சொல்லணும்னா, கனகராஜோட பேசினேன் அது தப்புன்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து நான் உறுதியாக சொல்ல விரும்புறேன், இந்த அவங்க கொண்டு வந்த நிறைய விஷயத்தை பத்தி இப்படி பேசியிருக்காங்க. அது வந்து டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் மாநிலங்களான்னு சொல்றாங்க. இப்ப காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, மாநிலமும் கஷ்டத்தில் இருக்கு. அதே போல நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் உலகத்துல எவனுக்குமே தெரியாது, எங்களுக்கு தெரியுதுன்னாங்க, இப்ப அது பிரச்சனையில இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது பெருசா பேசுவாங்க, அடிப்படையில் அவங்க ஏதோ புத்திசாலித்தனமா செய்யறதா முன் வைப்பாங்க, ஆனா எந்தவித நியாயமும் மற்ற சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இதுதான் யதார்த்தம். நன்றி. கல்விக் கொள்கையை முன்வைக்கப்படும்.